நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட வந்து பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை கொளத்தூரை சேர்ந்தவர் தான் சரவணன் வயது நாற்பத்தி நான்கு இவரோட குளி தொழிலாளி இவரின் மனைவிதான் திவ்யா இவரின் அம்மா வீடு ஆவடி அருகே உள்ள திருமுள்ளவாயில் பகுதியில் உள்ளது திவ்யாவின் சகோதரி கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திவ்யாவின் சகோதரியான கல்லூரி மாணவிக்கு போன் செய்த அக்கா கணவரான சரவணன் உன் அக்கா குறித்து முக்கியமான தகவல் ஒன்றை கூற வேண்டும் உடனே நீ கொளத்தூருக்கு வா என்று கூறியுள்ளார் அதை நம்பிய கல்லூரி மாணவியும் திருமுலை வாயிலிருந்து மின்சார ரயிலில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்துக்கு வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த சரவணன் மனைவியின் சகோதரியை ஆட்டோவில் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் அப்போது ஆட்டோ வீட்டிற்கு செல்லாமல் மெரினா கடற்கரை நோக்கி சென்றுள்ளது அதை கவனித்த திவ்யாவின் சகோதரி ஏன் மாமா வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டுள்ளார் அதற்கு சரவணன் வீட்டில் உன் அக்கா இருக்கிறாள் அவளை பற்றி பேச மெரினா பீச்சுக்கு போவோம் என்றும் கூறியுள்ளார் அதையும் திவ்யாவின் சகோதரி நம்பி அமைதியாக இருந்துள்ளார் மெரினா கடற்கரையை நோக்கி ஆட்டோவில் சரணனும் திவ்யாவும் திவ்யாவின் சகோதரியும் சென்று கொண்டிருந்தனர் அப்போது வழியிலேயே சரணின் செயல்களைக் கண்டு திவ்யாவின் சகோதரி அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஏன் பொது இடத்தில் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று சரவணன் எச்சரித்துள்ளார் ஆனால் சரவணனோ அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மனைவியின் சகோதரிக்கு பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் ஆட்டோவை நிறுத்தங்கள் இல்லை என்றால் ஓடும் ஆட்டோவில் இருந்தே கீழே குதித்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் ஆட்டோவை டிரைவர் நிறுத்தியுள்ளார் ஆட்டோவிலிருந்து கீழே இறங்கிய அவர் இன்னொரு ஆட்டோவை பிடித்து கொளத்தூருக்கு வந்துள்ளார் அங்கு சரவணன் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து அக்கா திவ்யாவிடம் கூறி கதறி அடைந்துள்ளார் இதை கேட்டு திவ்யா அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதையடுத்து இருவருமே கொளத்தூரில் உள்ள கொளத்தூரிலிருந்து திருமுலை வாயிலுள்ள அம்மா வீட்டிற்கு வந்தனர் மனைவி மற்றும் குழந்தைகளை தேடி சரவணன் திருமுலை வாயிலுக்கு வந்தார் அங்கு திவ்யாவிடம் வீட்டுக்கு வரும்படி கூறினார் அங்கு கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டது இதையடுத்து திவ்யாவின் சகோதரி ஆவடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டரான கீதா வழக்கு பதிவு செய்து சரணனிடம் விசாரித்தார் அப்போது அவர் திவ்யாவின் சகோதரிக்கு பாலியல் துள்ளை கொடுத்தது தெரிவித்தது இதையடுத்து சரவணன் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இதுகுறித்து ஆவடி மகளிர் போலீசார் கூறுகையில் சரவணனுக்கும் திவ்யாவுக்கும் திருமணமாகி பத்து ஆண்டுகள் மேலாகின்றன இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளன சரவணனுக்கும் திவ்யாவுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது திவ்யாவின் சகோதரியான கல்லூரி மாணவிக்கு சரவணன் பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளார் அதன் பேரில்தான் சரவணனை கைது செய்துள்ளோம் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவங்களை கூறி அந்த மாணவி கதறி அழுதுள்ளார் என்றும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி